திருவேங்கடத்து நிலைபெற்று நின்றன சிற்றனையால் தருவேங்கடத்து தரைமேல் நடந்தன தாழ்விறப்பின் உருவேங்கடத்து உளத்தே இருந்து உற்று அழைக்க வருவேங்கடத் தும்பியஞ்சல் என்றோடியமால் கழலே. அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி ஐயங்கார் என்றால் என்ன, அவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்கிறார்கள் என்கிறார்களே, அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்பது என்ன அப்படின்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு இன்னொருத்தர் அடியே தாசன் என்பவர் பதில் சொல்கிறார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை மட்டுமே பரமன்று ஏற்றுக்கொண்டவர்கள் வைஷ்ணவர்கள். யார் வேண்டுமானாலும் பயணவராகலாம். அதில் ஐயங்கார்கள் என்பவர் யார் என்றும் பஞ்சசம்ஸ்காரம் என்றால் என்ன என்றும் பார்ப்போம். முதலில் பஞ்சசம்ஸ்காரம். ஸ்ரீ வைஷ்ணவனாக உள்ளவன் ஒரு குறிப்பிட்ட வயதில் யஜ்ஞோபவீதம் செய்து கொண்டு பிரம்மோபதேசத்தை பெற்று பிறகு தன் குலத்தவர் அல்லது வம்சத்தவரின் ஆச்சாரியரை அடிபணிந்து அவர் மூலம் பஞ்சசம்ஸ்காரம், அதாவது வலது தோளில் சக்கரமும் இடது தோளில் சங்கும் தரிப்பது, இது தாபசம்ஸ்காரம், முதல் சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாபசம்ஸ்காரம் செய்து கொண்ட வைணவர்கள் தங்கள் நெற்றி, நாபி, மார்பு, கழுத்து, இரண்டு தோள்கள், பிடரி, பின்னிடுப்பு ஆகிய உடலின் பாகங்களில் பகவான் விஷ்ணுவின் துவாதச நாமாக்களை கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்ற திருநாமங்களை தியானித்து திருமுன்காப்பு அணிதல், இது புன்ற சம்ஸ்காரம், இரண்டாவது சம்ஸ்காரம் ஆகும். அதே ஸ்ரீ வைஷ்ணவன் தனது பிறந்த கோத்திரம், சூத்திரம் முதலிய சரீர சம்பந்தமான சிறப்புகளை விடுத்து அடியேன் அல்லது தாசன் என்னும் பெயரை ஏற்றல், அதாவது ராமானுஜ தாசன், இது நாம சம்ஸ்காரம், மூன்றாவது சமஸ்காரம் ஆகும். அதே ஸ்ரீ வைணவன் குருமூலன் கற்றுணர்ந்த நல்ல மந்திரங்களை விளக்கமாக பிறருக்கு உபதேசிகள், இது மந்திர சம்ஸ்காரம் ஆகும், நான்காவது சமஸ்காரம். அதே ஸ்ரீ வைஷ்ணவன் தமக்கென்று ஒரு வழிபாட்டு மூர்த்தியை அமைத்து ஸ்ரீ நிருசிம்மர், ஹயக்ரீவர், மகாவிஷ்ணுவின் பல சிலாமூர்த்திகளுள் ஒருவரை இல்லத்தில் தினமும் திரு ஆராதனம் செய்தல், இது யாக சம்ஸ்காரம், ஐந்தாவது சம்ஸ்காரம் ஆகும். இந்த ஐந்துவித சம்ஸ்காரங்களை தன்னுடையதாக பெற்றவரே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குரிய அதிகாரி ஆகிறார். தன் நித்திய கர்மானுஷ்டானத்தில் தன் அங்கத்தில் இந்த ஐந்தும் தரித்தவரே ஐயங்கார், அதாவது ஐந்து வித சமஸ்காரங்களை பெற்றவர் என்று கூறவே ஐயங்கார் என்ற சொல் வந்தது. ஐயங்கார் என்பது ஒரு சாதி அன்று. பிராமணர்களில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பரமென்று ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவத்தின் ஒரு பிரிவினர் அடையாளம் அவ்வளவே. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி முடிக்கிறார். ஜெய் ஸ்ரீராம்.